பாளையங்கோட்டை மாவட்ட கிளப் சார்பாக ஒரு புகார் கொடுக்கறதுக்காக நம்ம மாவட்ட கமிஷனர் பார்க்க வந்தோம். நாங்கள் மாவட்ட கிளப்பில் 15 வருஷம் மேலாக நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். இப்போ மாவட்ட கிளப் பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத காலமாக கொரோனா பீரியடில் மாவட்ட கிளப் பூட்டி கிடந்துச்சு. அந்த 6 மாதம் பூட்டி கிடந்த காலத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி எங்கள் மெம்பர் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பிவிட்டாங்க. முந்தி 300 மெம்பர் இருந்தோம், இப்போ வந்து ஒரு சிலருடைய தவறாக அறிவிக்கல வெறும் 60 மெம்பர் தான் நம்ம கிளப்பில் மெம்பராக இருக்கோம். அவங்க வந்து ரொம்ப அதிகடியாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் இருக்கணும் எல்லாரும் கூடாங்க மாதிரி எங்கெல்லாம் வந்து கட்டி விடுறாங்க நினைக்கிறாங்க கிளப்பில். இப்போ வந்து கொரோனா காலத்துக்கும் பணம் கட்டுறது மட்டும் இல்லாமல் எங்கள் விரைவு பந்து விளையாடுற அணி இருக்காங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து விளையாடக்கூடாது, அழகக்கூடாது, ஈழக்கூடாது, எங்களுக்கு பிடிச்சால் தான் வரணும், எங்களுக்கு பிடிச்சால் தான் விளையாடணும்னு சொல்லி குறிப்பிட்ட நபரை வந்து வெளியத்தில் மாதிரி பேசுகிறாங்க. நேற்றுக்கு நைட்டும் இன்றைக்கு காலையிலையும் நாங்கள் விளையாடக்கூடிய ஷட்டில் நெட்டை ஃபுல்லாக அத்து விட்டுட்டு தூக்கி தூர வீசிட்டு எங்களை உள்ள ஓட அளவுக்கு மாவட்ட கிளப் எல்லா விதமான இடங்களும் எங்களுக்கு பண்ணுறாங்க. பேசிக்காக அந்த மாவட்ட கிளப் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸியல்ஸ் கிளப், இது வந்து தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியர் தான் கிளப்போட தலைவர். மாவட்ட ஆட்சியர்கிட்ட எந்த ஒரு தகவலும் சொல்லாமல் இவங்களாக தாங்க ஒன்றி பணமாக எதிராக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. கலெக்டர் தான் முடிவு பண்ணி பணத்தை வசூலிக்கிறதுக்காக மாவட்ட கிளப் எதிரான தீர்ப்பு வந்திருக்கு. இங்க வந்து மாவட்ட கிளப் மாவட்ட ஆட்சியர் எந்த உத்தரவும் பெறுது கிடையாது, உயர்நீதிமன்ற உத்தரவுகளையும் மதிக்க கிடையாது, தான் தான் எல்லாம் சொல்லிட்டு இங்க வந்து எல்லா விதமான சட்டவே செயல்கள் இல்லாமல் உறுப்பினர்கள் ஓடாமல் தடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நாங்க தான் இருப்போம், நீங்க வரக்கூடாது. அது அரசின் சொந்தமான புறம்போக்கு இடம், அது புறம்போக்கு இடத்துல இருந்துகிட்டு இந்த கிளப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. தற்போது வரைக்கும் இந்த கிளப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்படல, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஹைகோர்ட் உத்தரப்படி கேன்சல் பண்ணாங்க. இவங்க அதுக்கான அப்ளை பண்ணியிருக்காங்க, இவங்க அதுக்கான ஆதாரம் எதுவும் இவங்க கொடுக்கல. நாங்கள் ஆர்டிஐ பல முறை கேட்டோம், எங்க ஆர்டிஐ கேட்டது எந்த தகவலும் மாவட்ட கிளப் தர மறுக்கிறாங்க. கரெக்ட் சமயமூர்த்தி சார் இருக்கும்போது 2013 இந்த மாவட்ட கிளப்ல அடிக்கடி வந்து சர்ப்ரைஸ் வீசிட்டு வருவாங்க, வந்து பார்த்துட்டு இங்க வந்து அடிக்கடி குடிக்கிறாங்க, சட்டம் நடக்கிறாங்கன்னு சொல்லி இந்த கிளப் வந்து சீல் வச்சுட்டு போவாங்க. அவ்வளவு அரகிலும் அழுவ வந்து சீல் வச்சுட்டு போனாங்க. ஆனா இந்த நிர்வாகம் சமயமூர்த்தி சார் மாறின பிறகு திரும்ப சீலை ஃபுல்லா எடுத்து விட்டாங்க. அப்ப சந்தீபந்தி சார் வந்தாங்க, அவங்களுக்கு தகவல் போச்சு. சந்தீபந்தி சார் வந்து அவங்களும் சீல் வச்சுட்டு உள்ள ஃபுல்லா கேமரா சுட்டு சொல்லிட்டாங்க, கேமரா உள்ள ஃபுல்லா இருக்கு போயிட்டாங்க. போலீஸ் சார் உங்க இருக்கு அமைதியா இருந்தாங்க, சார் மாறி போனாங்க, இப்ப கேமரா ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க நினைச்சதான் நடந்துட்டு இருக்கு, முழுமையான சட்டங்கள் நடக்கு, அரசுக்கு எதிராக மாவட்ட கிளப் நடந்துட்டு இருக்கு. இப்ப மாவட்ட கிளப்புக்கு எதிராக கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை நடவடிக்கை கேட்டுக்கிறோம். நாங்கெல்லாம் உறுப்பினராக இருக்கோம், உறுப்பினராக வருத்தப்படுறோம். எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டங்களும் கொடுக்குறாங்க. நடவடிக்கை தெரியாது ஒரு கண்முடித்தனமாக நடந்துட்டு இருக்கு, தவறான நிர்வாகம் போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும். கிளப்ப பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வாங்க, எல்லாரும் சொற்றில் ஆகட்டும், எல்லாருமே டென்னிஸ்ல ஆகட்டும். ஏன் குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வேணுமா, வேலை பாதையில் வேலைக்கூடாதா? இதுதான் உங்களோட கருத்தா? இதுதான் எங்களோட எண்ணம். கண்டிப்பா அனைவருக்கும்
வேற மாதிரி பொதுமக்கள் பயன்பாடு கொண்டு வாங்க, உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க. அவங்க தான் பெரியவங்க, நாங்களாம் பெரிய கோடீஸ்வரர், நீங்களாம் வரக்கூடாது மாதிரி பேசுறாங்க. உங்களை விளையாட விட்டா எந்த பிரச்சனை கிளப்பானது மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் அவர்களின் தலைமையில் நடந்து வருகிறது. இந்த கிளப்பை நிர்வாகம் பண்ணுவது ஒரு மேனேஜிங் கமிட்டி, வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, ட்ரெஷரர் அண்ட் 9 கமிட்டி மெம்பர்ஸ். இந்த கமிட்டியானது நிர்வாகத்தை கவனித்து கொண்டு வருகிறது. இந்த மாவட்ட கிளப்பானது கொரோனா COVID-19 காரணமாக 17 மார்ச் 2020 அன்று மூடப்பட்டு கவர்மெண்ட் தளர்வுகளை கொடுத்தபின் 1-9-20 அன்று திறக்கப்பட்டது. 3-9-20 அன்று மேனேஜிங் கமிட்டி மீட்டிங் கூட்டப்பட்டு கிளப்புக்கு செய்ய வேண்டிய செலவுகள் அதிகமாக இருப்பதால் டூரிங் தி COVID-19 பீரியட் மெம்பர்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் டு பே அம்யூனிட்டிஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். அக்கார்டிங்லி ஒரு நோட்டீஸ் வந்து எல்லா மெம்பர்களுக்கும் அனுப்பப்பட்டது. மெம்பர்கள் தொடர்ந்து அதற்கு பேமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் திரு பாலாஜி அவர்கள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் எங்களுக்கு அனுப்பியிருந்தார். பிரசிடெண்ட் அதாவது கலெக்டரும் செக்ரட்டரி அதாவது கர்னல் தேவதாசும் மெம்பர்களிடமிருந்து பணங்களை கலெக்ட் பண்ணி அதை கிராப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அதனால் அதை செய்யக்கூடாது என்று ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அவர் ஒரு லாயர், நான் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்னோட இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு நான் தகுந்த ரிப்ளை அனுப்பியிருந்தேன். அதாவது பாலாஜி அவர்கள் அக்கார்டிங் டு ரூல்ஸு லாயராக பதிவு செய்தது தவறு என்று கோர்ட்டில் அவர் மேல் ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கிறது, அதனால் அவர் லாயர் என்று சொல்வது தவறு என்று சொல்லியிருந்தேன். ரெண்டாவது டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கும் இந்த செக்ரட்டரி டிஃபென்ஸ் ஆஃபீஸருக்கும் மெம்பர்கிட்டருந்து பணத்தை அபகரிக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது என்றும் அவர்களுக்கு பதிலளித்திருந்தோம். இந்த சமயத்தில் சில மெம்பர்கள் முன்னாள் மெம்பர்கள் பணம் கட்டாமல் உள்ளே வந்து ஷட்டில் விளையாட ஆரம்பித்தார்கள். அந்த மிஸ்டர் திருநாவுக்கரசர் என்பவர் 2 வருஷத்துக்கு முன்னாலேயே மெம்பர்ஷிப்பிலிருந்து எடுபட்டு விட்டது. அவர் வந்து இங்கே விளையாண்டு கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு ரிஜிஸ்டர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம், இந்த நீங்கள் மெம்பராக இல்லை, அதனால் நீங்கள் உள்ளே வரக்கூடாது என்று சொல்லி விளையாண்டு கொண்டிருந்த மெம்பர்களிடமும் நான் மெம்பர்களை நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி விளையாடக்கூடாது, அப்படி விளையாடினால் நீங்களும் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கப்படும், அதுபோக தொடர்ந்து அந்த விதிகளை மீறினால் அந்த அம்யூனிட்டி க்ளோஸ் செய்யப்படும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அதன் பிரகாரம் 5ஆம் தேதி இரவு நான் வந்து இந்த மெம்பர்கள் விதிகளை மீறியதால் ஷட்டில் விளையாடக்கூடிய நெட்டை அவுத்து ஆஃபீஸில் வைத்துவிட்டு நோட்டீஸ் போர்டில் ஒரு நோட்டீஸ் எழுதியிருந்தேன். அதாவது தொடர்ந்து மெம்பர்கள் நான் மெம்பரை எங்கே என்டர்டெயின் பண்ணி கொண்டிருப்பதால் தற்காலிகமாக ஷட்டில் விளையாடும் அம்யூனிட்டி மூடப்பட்டிருக்கிறது என்று ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தேன். இதுதான் நடந்தது. காவல்துறையாக வந்து பார்த்துட்டு
இது வந்து ஒரு தவறான புகார். 2007/4/2019 இதுவரை இங்கே யாரும் மது அருந்துவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. சீட்டு விளையாடுவதற்கு கவர்மெண்ட் கோர்ட்டிலிருந்து ஆர்டர் வாங்கி சீட்டு ஆர்டர் வாங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ அதுவும் விளையாடுவதில்லை. எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இந்த கிளப்பில் நடத்துவதற்கு நான் அனுமதிக்கிறதில்லை. இந்த கிளப் ஆனது கடந்த 86 வருடங்களாக நடந்து வருகிறது. இதற்கென்று தனி விதிகள் உண்டு. எந்த விதிகளையும் மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே ஜாதி விதத்திலோ மதத்தினாலோ யாருக்கும் இங்கே சலுகைகள் கிடையாது. கண்டிப்பாக சட்ட விதிகளில் என்ன சொல்லியிருக்கின்றதோ அதை தான் நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த பதவி காலம் வந்து சில சமயங்களில் சில பைலாவில் 1 வருஷம் இருந்தது, 2 வருஷம் இருந்தது, 3 வருஷம் இருந்தது. இப்போ வந்து இந்த பதவி காலம் 3 வருஷமாக மாடிஃபைடு பைலாஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பைலாஸ் வந்து ரிஜிஸ்ட்ராருக்கு அனுப்பியிருக்கோம். இட் இஸ் அண்டர் இட் லைக்லி டு பி அப்ரூவ்டு சூன். இந்த கிளப் வந்து ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம், அதனுடைய விதிகள் எல்லாம் அரசுக்கு தெரிந்தவை. இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி குழுவானது இதை அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று கொள்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அது செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு எழுதலாம். மிஸ்டர் பாலாஜி அவர்கள் பேட்டி கொடுத்தார் என்று சொன்னார்கள். பாலாஜி அவர்கள் அந்த எலெக்ஷனில் 2019 எலெக்ஷனில் 17 எலெக்ஷனில் ட்ரெஷரர் போஸ்ட்டுக்கு தோத்த உடனேயே இந்த கிளப்பை மூடுவதற்கு வேண்டிய நிறைய வேலைகள் பண்ணார். அவ்வளவையும் நாங்கள் சட்டப்பிரகாரம் தகர்த்து தற்சமயம் நல்ல முறையில் இந்த கிளப்பு கடந்த 1.5 வருஷமாக ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் திரும்பவும் அதை ஆரம்பித்து விட்டார். தயவு செய்து அவரிடம் சொல்லுங்கள், கிளப்பை வாழ விடுங்கள், நாங்களும் வாழணும் அவரும் வாழணும். இந்த கிளப் இந்த பிரசன்ட் மேனேஜிங் கமிட்டி 7/4/2019 பதவிக்கு வந்த பின் இன்டோர் கேம்ஸில் டேபிள் டென்னிஸ், ஜிம், செஸ், கேரம், பில்லியர்ட்ஸ் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறோம். இட் இஸ் ஏ ஃபுல் ஃப்ளெஜ்டு கிளப். எங்களுக்கு டென்னிஸ்க்கு சில்ட்ரனுக்கு கோச்சிங் நடந்து கொண்டிருக்கிறது. இது போக நாங்கள் அஃபீஷியலாகவே பாரு சீட்டு விளையாடுறதுக்கு பெர்மிஷன் வாங்குவோம். வாங்கின பிறகு தான் எல்லாத்தையும் இது பண்ணுவோம். ஆனால் அதற்கு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு லீஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த லீஸ் ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்ச உடனே எல்லா அது ஒன்று தான் பாக்கி இருக்கிறது. அது வந்தவுடன் இந்த ஃபுல் ஸ்விங்கில் இந்த கிளப்பு வரும். நிச்சயமாக அவர் வந்து உள்நோக்கத்துடன் தான் இந்த புகார்கள் வர வேண்டியது. அவருக்கு என்ன ப்ராப்ளம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இந்த ஒன் இண்டிவிஜுவல் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் இங்கே சேரும்போதே அவர் ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் டு பிகம் ஏ மெம்பர். அவர் பொய் சொல்லித்தான் இதில் சேர்ந்திருக்கார். அதனால தான் இந்த ப்ராப்ளங்கள் வர்றது. உங்களுடைய பயிலாப்படி நடவடிக்கை தற்சமயம் பயிலாப்படி நடவடிக்கை முடியாது. ஏனென்றால் அவர் டிஸ்ட்ரிக் கிளப் மேல் ஒரு கேஸ் போட்டு என்னை நான் அவர் லைஃப் மெம்பர், அவரை நீக்கக்கூடாது என்று ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். 2 வருஷமாக அந்த கேஸ் இஸ் பெண்டிங். ஆஃப்டர் தி கேஸ் இஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம், தி கமிட்டி வில் டிசைட் வாட் டு பி டேக்.